எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா இல்லைனா ஓட்டு பக்கோடா. ஸ்கூல் டேஸில் வந்து ஈவினிங் வரப்போ எங்கள் வீட்டு டப்பாவில் எப்போவுமே இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சாப்பிட்றதுக்கு. தீபாவளி மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து இது வீட்டில் செய்வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமா சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இந்த பவுடர் வகைகள் எல்லாத்தையுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இது பிசையணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தளர்ந்து போச்சுன்னா அந்த ரேஷியோ எல்லாமே மாறும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது நல்ல ஸ்மூத் மாவாக ஆற வரையும் நம்ம பிசையணும். ஸோ இப்போ அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சூடு பண்ணி எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும். இதுக்குன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அண்ட் எந்த ஒரு முறுக்கு வெரைட்டியுமே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ரொம்ப நல்லா வரும். இந்த சுடுற எண்ணெயை ஊற்றினா. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம அந்த முறுக்கு மேக்கர், அதாவது இந்த மாதிரி தான் பிளேட் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு கோடு மாதிரி வந்த பிளேட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த முறுக்கு மேக்கருக்குள்ளே இந்த மாவை நம்ம போட்டு எண்ணெயை காய வச்சு அதில் வந்து நம்ம இதை பிழிய போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை பிழியறப்போ சுற்றிட்டே புழிஞ்சிட்ருக்கணும். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே இடத்துல வந்து அந்த மாவு விழுகாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேட்டு போட்டது அந்த மாதிரி இருக்கிறதுனால ரிப்பன் மாதிரி விழுகுது. அதனால தான் இதை வந்து ரிப்பன் பக்கோடாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டு சைடும் வேகணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் நிற்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். சூப்பர், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு கலரை. டெம்ட்டிங்காக இருக்கு இல்லையா சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை யார் வீட்டுக்காவது போகிறதுனாலும் இதை நீங்கள் செஞ்செடுத்துட்டு போகலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.